இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில நைட் டிரைவிங் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, படத்தோட கதைக்குள்ள போயிடும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, பேரு ரியா. இவங்க ஒரு நியூஸ் சேனல்ல ரீடரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட நியூஸ்களை கலெக்ட் பண்ணி பக்காவா சொல்லிடுவாங்க. அதனால இவங்களுக்கு இந்த கம்பெனில மிகப்பெரிய ஒரு பேர் இருக்கு, அதே சமயம் வெளியவும் இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் அமைச்சர் ஒருத்தர் தங்க கடத்துறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவங்க நியூஸ் போட்டிருக்காங்க. அதனால ரொம்ப பிரபலமா போயிடுச்சு. இப்ப அமைச்சரை காமிக்கிறாங்க, இவங்களை நாளைக்கு அரெஸ்ட் பண்ண போறதா ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் மீடியாக்காரங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி உங்க பேர்ல தங்க கடத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன சார் சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்கறதால இதெல்லாம் நாங்க பண்ணல, இது பண்ணது யாருன்னு கூடிய சீக்கிரத்துல தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு போறாரு. இது விஷயமா சிஎம் கிட்ட பேசுறாரு. ஆனா சிஎம் பாரு, இந்த பிரச்சனை எல்லாம் என்கிட்ட கொண்டு வரக்கூடாது, நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்க, நான் சமாளிச்சிருவேன் சொல்லி தைரியத்துல தானே நீங்க பண்றீங்க. இந்த தடவை நான் எதுவும் பண்ண போறதில்ல, ஒன்னால ஆரம்பிச்ச பிரச்சனை, இது ஒன்னாலேயே முடியணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. அப்படி மீறி முடியல, கட்சிக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்த நிமிஷமே நீ அமைச்சர் பதவியில் இருக்க மாட்டே, உன் ஊரை பார்த்து ஓடிடி, என் மூஞ்சல முழிக்காதே சொல்லி அவரு போனை கட் பண்றாரு. இப்போ நம்ம அமைச்சர் வீட்டுக்கு வராரு, அங்க ஒரு போலீஸ்கார் இருக்காரு, அவர்கிட்ட பயங்கரமா திட்டாரு. உங்களை ஆனா கூட வச்சிருக்கேன் பாத்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு இவரு புலம்பிக்கிட்டு போறாரு. அதே சமயம் அந்த போலீஸ்கார நாளைக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க, இதனால் வரைக்கும் நம்ம அமைச்சர் சஸ்பெக்ட்ல தான் இருந்தாரு, இப்ப கன்ஃபார்மா நாளைக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவரு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அதுக்காக என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வச்சுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோ தங்கம் இருக்கு. இப்ப இது மாட்டிச்சு அப்படின்னாக்கா கன்ஃபார்மா நம்ம ஆளு ஜெயிலு தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவங்க எல்லாம் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சரியான ஆள் வேணும், அவன் நம்மளுக்கு ஃபேவரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் கேட்டுட்டு இருக்கும் போது அதே சமயம் கட் பண்ணா இந்த பக்கம் ஒருத்தர் காமிக்கிறாங்க. இவரு கார் டிரைவர், டாக்ஸி வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. அதே சமயம் இவருக்கு ஒரு பிக்கப் கால் வருது, சரின்னு ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு அம்மாவும் ஒரு சின்ன குழந்தையும் பிக்கப் பண்ணி டிரைவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் இவரு. கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையை அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சின்ன குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படிங்கிற விஷயத்த அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்காக கேக் வாங்கணும் சார், ஒரு நல்ல கடையா பார்த்து நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவும் நல்ல பேக்கரியா பார்த்து நிப்பாட்டுறாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு அந்த கடையில போயிட்டு ஒரு கிலோ கேக் வாங்கி கொடுக்கவும் சொல்றாங்க. அவரு போய் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஆனா நம்ம பொண்ணு, கார்ல வந்த பொண்ணு கார்டு தான் கொடுத்துருப்பாங்க, அங்க கார்டு மிஷின் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இவர் தான் கேஷ் கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை மொத்தமா இந்த வண்டி வாடகைலாம் சேர்த்து நீங்க ஜிபேல போட்டு விட்டுருங்க மேடம் சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டு டிராப் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வர்றாரு. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது, நம்ம நியூஸ் ரீடர் ரியா தான் போன் பண்ணிருக்காங்க. சோ ரியாவும் நம்ம ஹீரோவும் ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க, ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க, இப்போ காதலர்களா மாறிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் கார்ல தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம நைட்ல எங்க லாங் டிரைவ் போவோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு இவரை கண்டாலே பிடிக்காது, அதனால வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயின் வாசல்ல வரைக்கும் டிராப் பண்ணிட்டாங்க போறாரு. அவங்க அப்பா மேல இருந்து பாத்துட்டு முறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு. சரின்னு டிராப் பண்ணிட்டு அப்படியே நேரா வராரு நம்ம ஹீரோ தங்கியிருக்க ரூமுக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காரு, ஒருத்தர் ஓனரு, இன்னொன்னு லேடி டிரைவரு, அவங்களும் டாக்ஸி தான் ஓட்டுறாங்க. இப்ப ஓனரு ஒரு கேரளா ட்ரிப்பு போறதா சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம பொண்ணு லேடி டிரைவரும் நம்ம ஹீரோவும் ஒன்னா சரக்கடிக்கலான்னு ஒரு பிளான்ல இருப்பாங்க. அதே சமயம் கட் பண்ணா இப்ப அமைச்சர் வீட்டுலதான் காமிக்கிறாங்க, அங்க ஒருத்தர் இருக்காரு, பேரு பாலா. இப்ப தங்கத்தை ஒரு 18 கிலோ இருக்கு, அதை எப்படியாவது சேஃப்டியா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயத்த அங்க இருக்கிற ஆபீஸ் பாய் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான சரியான ஆள் வேணும், ஆனா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஆளு பாலா பேசாம நான் கொண்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு அந்த நகையை இவங்க கையில கொடுத்து அனுப்பலான்னு முடிவும் பண்றாங்க அங்க இருக்கிறவங்க. இவரு அமைச்சருக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. கட் பண்ணா நம்ம ஹீரோ ரூம காமிக்கிறாங்க, அவங்க கூட இருக்கிற ஒரு லேடி டிரைவரு நம்ம ஹீரோ கார்ல ஒரு கேக் இருந்தது, அதை பிரிக்கிறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஐயோ அந்த குழந்தைக்கு வாங்கின கேக் அவங்க இங்கே விட்டுட்டாங்க போல அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை பேரு பிரியா. அந்த பிரியா மட்டும் லைட்டா எடுத்து அப்படியே நாக்கில் நிக்கிறாங்க. இதனால இப்ப பயங்கர காண்டாரா, என்னடி இது, அந்த கேக்க திருப்பி போய் கொடுத்துருக்கலாமே இன்னைக்கு அந்த குழந்தைக்கு பிறந்தநாள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இன்னைக்கு நம்ம காதலிக்கு பிறந்த நாளே, சோ அவ பேரு ரியா, சரி இந்த கேக்க அவளுக்கு டெடிகேட் பண்ணிடுறோம், நல்ல நாள நீ ஒரு ஞாபகப்படுத்தின அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை ஒரு கொஞ்சல போட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ரியாவை சந்திக்கலானே இப்ப போன் பண்றாங்க, வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா பேக் சைடு வழியா உள்ள நுழைஞ்சாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, குளிச்சுக்கிட்டு இருந்தாண்டா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்கும் போது, இன்னைக்கு உன் பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்காக கேக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், வா நம்ம லாங் டிரைவ் போயிட்டு எங்க சரியா 12 மணிக்கு எங்க முடியுதோ அங்க வச்சு கேக்க கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. சோ இந்த விஷயம் வீட்டுல இருக்கிற அப்பாக்கு தெரியாம நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கீழே போனா பொண்ணோட அப்பா சரக்கடிச்சிட்டு
இருக்காப்புல அவர் ஒரு மிலிட்டரி ஆபீசர் மேல ஹீரோயின் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க வெளியே போறதுக்காக. அந்த சமயம் நம்ம அப்பா சரக்கடிச்சாரு இல்லையா தண்ணி எடுக்கிறதுக்காக போவாரு. அந்த கேப்ல அவர் ஊத்தி வச்சிருந்த கட்டிங்க இவர் எடுத்து குடிச்சு ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவரும் புலம்பிட்டு ரூம்ல போயிட்டுவாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தெரிய வருது. என்னடா குடிச்சியடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சும்மா லைட்டா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால நம்ம ஹீரோயின் கார் ஓட்டிக்கிட்டு போறாங்க. நல்லா ஜாலியா ஹாப்பியா கொஞ்சம் லாங் டிரைவ் அப்படியே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது ஒரு செக் போஸ்ட் வந்துருச்சு. போலீஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சார பாருங்கம்மான்னு சொல்றாரு. ஆனா இவங்களும் நம்ம லேடியோ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் இல்லையா, அதனால கொஞ்சம் தெனாவட்டா. ஏன் உங்க சார இங்க வர சொல்ல முடியாதா, அதெல்லாம் ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு தெரியுமில்ல, யாருமே கார்ல இருந்து இறங்கிலாம் செக் பண்ணக்கூடாது, அவங்களா வந்துதான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது என்னையா பிரச்சனை கேட்கும்போது சார் நீங்க வந்துதான் செக் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இப்ப பார்த்தாதான் ஓ இவங்களே தெரியாதயா, இவங்க நியூஸ் ரீடரையா, சம ஃபேமஸ் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவரா கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா, அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லி 1008 கேள்வி கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் சார் ஏதோ தெரியாம லாங் டிரைவா போலாம்னு முடிவு பண்ணி வந்தோம், பிரச்சனை எதுவும் வேணாம் சார் விட்டுருங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏண்டா போறதே போறே பகல்ல போறதுண்டா, பொண்ணை கூட்டிட்டு இந்த நேரத்துக்கு போற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நியூஸ் ரீடர் கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பொண்ணுன்னா இந்த நேரத்துல போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படி இப்படின்னு அவங்க சட்டத்தை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம போலீஸ்காரருக்கு இதெல்லாம் கேட்டு பயங்கர காண்டாகுது. அது மட்டும் இல்லாம கார் ஓட்டுறதுக்கு நான் வச்சிருக்கிற லைசன்ஸே போதும்னு சொல்லி புதுசா கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கு, அதெல்லாம் தெரியாம நீங்களா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களா, எங்களுக்கு சட்டம் தெரியுதான்னு சொல்லி நம்ம பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் இதை போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு சார் சட்டம் தெரியலாம் மேடத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணி பேசுறாங்க. இதனால நம்ம போலீஸ்காரருக்கு பயங்கர காண்டாகுது. இதனால நீ குடிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செக் பண்றாங்க. ஆனா எதுவுமே ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல, அதனால நீங்க சாரி கேட்கணும்னு சொல்லி ஒரு கட்டத்துல நம்ம ரிப்போர்ட்டர் ஹீரோயின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா நம்ம போலீஸ்காரரும் நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுறாங்க, அங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. வரும்போது நம்ம ஹீரோவும் திட்டுறாரு, ஏண்டி அவரே ஒரு போலீஸ்காரங்க, அவங்க எது கேட்டாலும் அமைதியா இல்லாம கூட கூட எகுத்து பேசிக்கிட்டு இருக்க, என்னதான் அவன் பிரச்சனை, நம்ம சந்தோஷமா இருக்கலாம் பார்த்தா முடியாது போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வரும்போது பொண்ணுங்க நாம ஏன்டா அடங்கி போனோம், அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க செய்வாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நீ வண்டிய ஓரம் கட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும் போது டக்குனு யாரு குறுக்கால வந்துடுறாங்க. இப்ப அடிச்சு கீழே விழுந்து கிடக்குறாரு. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சும் பார்த்தா கடைசியில உசுறு இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போதே நம்ம ஹீரோ அவங்க கார் ஓனருக்கு போன் போட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற லொகேஷனுக்கு போ, அது என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் தான் நான் அங்க சொல்லிடுறேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல சேர்த்துறாரு. அந்த டாக்டரும் பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொன்னாருப்பா, ஆனா போலீஸ்க்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஏன்னா ஆக்சிடென்ட் கேஸ் இல்ல அதனால சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப வர போலீஸ் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க வச்சு சட்டத்தை பத்தி வெளுத்தாங்க இல்லையா, அந்த போலீஸ்காரர் தான் இங்க வராரு. பார்த்த உடனே யோ பாரியா வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது இப்பதான் புரியுது, எங்க சுத்தி எங்க வந்திருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி கூட வந்திருக்க போலீஸ்காரர்கிட்ட சொல்றாரு. இப்ப விசாரணை நடத்துறாரு. என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி வரும்போது நடந்துருச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்றாரு. நீங்களா இடிச்சிட்டீங்களா, என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. ஆனா உசுருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, ஆனா கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதா டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம போலீஸ்காரும் அவர் கண்ணு முழிக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி இவரு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம கார் யார் ஓட்டினதுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ நான் தான் சார் ஓட்டினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா நம்ம போலீஸ்காரு டே நான் தான் பார்த்தா அவங்க தான் ஓட்டிட்டு வந்தாங்க, இப்ப உடனே கேட்டா நீங்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் அங்க உங்க பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல, வரும்போது டிப்ரெஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் ஓட்டினேன் அதனால இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் கூட வந்த போலீஸ் ஆபீசர் ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்ப நம்ம போலீஸ்காரரும் விசாரிச்சுட்டு வந்ததுல அந்த ஆக்சிடென்ட் ஆன பார்ட்டி உடம்புல ஏகப்பட்ட வெட்டுக்காயங்கள்லாம் இருக்கு, அதனால நீங்க தான் பிளான் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னு சந்தேகப்படுறாரு. இதனால நம்ம ஹீரோயின் ஹீரோவும் பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. இப்ப எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டி வச்சிருக்காரு. கற்பனா நம்ம அமைச்சரை தான் காமிக்கிறாங்க. அமைச்சர் அங்க இருக்கிறவங்கள்ட்ட என்னையா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது நம்ம பாலாக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு, ஆனா தங்கம் அந்த மாதிரி விஷயம் எதுவுமே மென்ஷன் ஆகல ரிப்போர்ட்ல அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு ஹையர் ஆபீசர் போலீஸ்காரரு நம்ம அமைச்சர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வேணா அங்க இருக்கிற சிஐ கிட்ட போன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கட்டுமா, கார்ல எல்லாம் செக் பண்ண சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கிட்ட கேட்கிறாரு. ஆனா அமைச்சரோ நீ எதுவும் சொல்ல வேண்டாம் கேட்டுக்க வேண்டாம், அந்த பசங்க தங்கத்தை பத்தி எதுவும் பேசலன்னா ஒண்ணு அந்த பசங்களுக்கு கார்ல தங்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்காது, அதை மீறி தெரிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா அவங்க அதை மறைக்கலாம் சொல்லிதான் பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அமைச்சர்கிட்ட ரெண்டு பேரு இல்லைங்க இல்லைங்க அந்த பசங்க பேக் எடுத்ததை நான் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இங்க ரெண்டு பேரு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ
ஹீரோவும் ஹீரோயின் ரெண்டு பேருமே பயந்து போயிருக்கிறாங்க. அப்ப டாக்டர் வராங்க. நம்ம ஹீரோ தான் போயிட்டு கேக்குறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேக்கும்போது, அவருக்கு உசுருக்கு ஒன்னும் ஆபத்து கிடையாது, அவர் உடம்புல சில வெட்டு காயங்கள் இருக்கு, ஆனா உங்க வண்டி இடிச்ச மாதிரி எந்த ஒரு தடையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம டாக்டர் சொல்லிடுறாரு. சீக்கிரமா அவருக்கு சுயநினைவு வந்துடும், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்ப அங்க போலீஸ்கார் வர்றாரு. இப்ப அவர்கிட்ட டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் நாங்க கேட்டோம், அவர் எந்த ஆக்சிடென்ட் நடக்கல, எங்க கார்லாம் இடிக்கலன்னு சொல்லிட்டாரு, அவர் உடம்புல வெட்டு காயந்தா இருக்கு, அதனால நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம போலீஸ்காரு போக கூடாது, அது ஆக்சிடென்டா இல்லையா சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும், மூடிக்கிட்டு உக்காரு அப்படிங்கிற மாதிரி இவரும் மிரட்டுறாரு. அதே சமயம் நம்ம ரிப்போர்ட்டரும், அதெல்லாம் முடியாது சார், நாங்க தான் பண்ணலன்னு தெரியுதுல, எங்களையா நீங்க பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க கிளம்பணும் உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸ்காரு பாடுறா, இவ்வளவு நல்லா பொட்டி பாம்பாட்டம் அடங்கிட்டு இருந்தா, இப்போ நாங்க தான் இடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப உங்க சட்டம் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லி கேக்கும்போது, பக்கத்துல இருக்க போலீஸ் ஆபீஸ்ல இவங்க கார் எல்லாம் செக் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு அந்த காரை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அங்க இருக்கிற போலீஸ் அம்மா முக்கியமான பொருள் இருந்தா எடுத்துங்கம்மா, கார் ஸ்டேஷனுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற. திரும்ப நம்ம ஹீரோ திட்டுறாரு, நீ வாய வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டியா, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, அவர்கிட்ட நீ எதுவும் பேசுற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இப்ப கார்ல போயிட்டு தேவையான பொருள் எடுக்கும்போது அங்க ஒரு பேக் இருந்தது, நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் ஆனப்ப எடுத்து வச்சிருப்பாரு. சோ அப்ப அங்க ஒரு போன் கால் அடிக்கிற சத்தம் கேக்குது, அந்த பேக்குள்ளதான் இருக்கு சோ அந்த போனும். அப்ப பேகை திறந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட தங்க கட்டிகள் இருக்கு, சோ கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோ தங்கம் அந்த பேகுக்குள்ள இருக்கு. இப்ப என்ன ஆச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோவும் பொண்ணும் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு அங்க போலீஸ்காரர் வந்துடுறாரு. அமைச்சர் கூட இந்த ஐயர் போலீசர் வந்துடுறாரு. இங்க இருக்கிற சிஐ இருக்கிறாங்க, இப்ப அந்த காரெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு அங்க இருக்கிற சிஐ போலீஸ் கிட்ட சொல்லும் போது, சார் நாங்க காரெல்லாம் செக் பண்ணிட்டோம், இது சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ் தான், மத்தபடி அந்த பசங்க மேல எந்த தப்பு இல்ல, கார்லயும் தரவா செக் பண்ணிட்டோம், எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இல்ல இன்னொரு தடவை காருக்குள்ள எல்லாம் செக் பண்ணணும் வா அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது, இப்ப காருக்குள்ளதான் அந்த பேக் இருந்தது, இதனால போலீஸ் வந்ததால ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப காரை ஃபுல்லா செக் பண்றாங்க, ஆனா எந்த ஒரு பேக்குமே அங்க இல்ல. சரின்னு இந்த காரை ஸ்டேஷனுக்கு எடுத்துருப்பாங்க சொல்லி ஹையர் ஆபிசர் சொல்லிடுறாரு. இப்ப அந்த காரெல்லாம் எடுக்கலாம் முயற்சி பண்றாங்க. இங்க இருந்து போலீஸ்காரங்க, நீங்க இங்கதான் இருக்கணும், நான் சொல்ற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஹையர் ஆபிசர் சொல்லிட்டு போறாரு. இப்ப அந்த கார் போனதுக்கு அப்புறம் அந்த காருக்கு அடியில தான் அந்த பேக் கீழே கடந்திருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ ஓனர் கார் வந்துருது. இப்ப அந்த பேக் மறைச்சுக்குது. போலீஸ்காரங்க திரும்பி பார்க்கும்போது, எங்க ஓனர் சார், இவர் தான் அந்த காருக்கு ஓனரு, இவர்கிட்ட தான் நான் வேலை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சிஐ போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. நீ இங்கதான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரையும் பிடிச்சு வைக்கிறாங்க போலீஸ்காரங்க. இப்ப அதே சமயம் கட் பண்ணா அந்த பேகை தூக்கி டிக்கில போட்டுட்டு நம்ம ஹீரோட ஓனர் கார் எடுத்துக்கிட்டு அங்க அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு எல்லாரும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓனர் பார்த்துட்டு ரொம்ப வாயை புழக்க பாக்குறாரு, இதை நான் எப்படியாவது காசா மாத்துறேன், வர பணத்தை நம்ம பாதியா ஷேர் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப திரும்ப அந்த பேக்ல இருந்து ஒரு போன் கால் வருது. முன்னாடியே வந்துச்சு, போலீஸ்காரங்க வந்ததால எடுக்க முடியல பாக்க முடியல. இப்ப அந்த போனை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சவாரி வந்தப்போ ஒரு சின்ன குழந்தையும் ஒரு அம்மாவும் வந்தாங்க இல்லையா, இப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அடிபட்டு கிடக்குறது நம்ம ஹீரோக்கு தெரியவே. நம்ம ஹீரோவோட ஓனரு, நான் கேரளா ட்ரிப்புக்கு போலான்னு போனா இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டாரு. அதே சமயம் கட் பண்ண ஐயர் ஆபீசரு அங்க இருக்கிற சிஐ போலீஸ் கிட்ட விசாரிக்கிறாரு, அவங்களா எப்படி எங்க பிடிச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்கும்போது, சார் அவங்க சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ் தான், அதை பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட மாட்டினாங்க, அப்பெல்லாம் நான் பார்த்தேன், அவ கொஞ்சம் ஓவரா திமிரா பேசினா, அவ ஆட்டத்தை அளக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க கஸ்டடியில வச்சேன், மத்தபடி ஒன்னும் ரீமார்க்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்காங்க. அதே சமயம் நான் சொல்ற வரைக்கும் அவங்களை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஐயர் ஆபீசர் சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஆளுங்க மூணு பேர்த்தையும் காணும். போலீஸ்காரங்களா ஒரு பக்கம் டென்ஷனா இருக்காங்க, அதே சமயம் நம்ம மூணு பேரும் அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் வந்தாங்க. இப்ப அங்க போயிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்போ அங்க அமைச்சர் போட்டோ கூட பாலா ஜோடியா இருக்காரு. அமைச்சருக்கும் அவருக்கு என்னங்க லிங்க் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்கும் போது, அவங்க அப்பா காலத்துல இருக்கும்போது ரெண்டு பேரும் ஆட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு புள்ள மாதிரி நம்ம பாலா தான் இருந்திருப்பாரு, சோ அவருக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு ஒன்னா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்போ அமைச்சரோட ஆபீஸ் அசிஸ்டண்டா க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்ப நம்ம பொண்ணையும் கூட்டாச்சு, அந்த அம்மாவும் வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்க நம்ம ஹீரோ. இப்ப அங்க இருக்கிற போலீஸ்காரர் எங்கடா போன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த மாதிரி அங்க அடிபட்டு கிடக்கிறாரு இல்லையா, அவங்க வீட்டுக்கு போய் சொன்னோம், அதனாலதான் போனோம், மத்தபடி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்றாரு. அவங்கள முன்ன பின்ன தெரியாதுன்னா எப்பறம் போய் சொன்னோம் அப்படின்னு கேட்கும் போது, அவரோட போன் என்கிட்ட இருந்தது, அவங்க போன் பண்ணாங்க, அப்பதான் எனக்கு தெரியும், இந்த மாதிரி நான் ஏற்கனவே அவங்கள டிராப் பண்ணிருக்கேன் டிரைவர் வேலை பார்க்கும்போது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. போன் இருக்கிற விஷயத்த ஏன்டா என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சார் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ திரும்ப போய் சொல்லிடுறாரு. தங்கத்தை பத்தியோ பைய பத்தியோ எதுவுமே நம்ம சிஐ போலீஸுக்கு தெரியாது. இப்ப நம்ம போலீஸ்காரர் வெளியே அப்படியே தம் அடிக்கலாம்னு போறாரு. அப்போ அங்க தம் அடிச்சுட்டு இருக்கும்போது சிசிடிவி கேமரா இருக்கிறத பாக்குறாரு. டக்குன்னு போயிட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம போலீஸ்காரருக்கு இவங்க மேல ஏதோ டவுட் பட்டு தான் எல்லாத்தையும் பாத்துருக்காரு. சோ அப்ப பாக்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல
அதிகமா ஒரு பேகை கார் கடியில தள்ளினதா பாத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அடுத்ததா வந்த நம்ம ஓனர் கார்ல அந்த பேகை எடுத்து போட்டதையும் நம்ம போலீஸ்காரங்க பாத்திருக்காரு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவன் அந்த பேகை எதுக்கு எடுத்து போட்டான், அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பசங்க எல்லாத்தையும் மூணு பேரையும் கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஓனர் காரை டிக்கிய திறந்து பாக்குறாங்க, அந்த பேக் அங்கதான் இருக்கு. இப்ப திறந்து பார்த்தா அது உள்ள எல்லாமே வெறும் துணியா இருக்குது. இது யாருதுல அந்த பேக் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட பேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓனர் சொல்றாரு. நான் கேரளா ட்ரிப் போலான்னு முடிவு பண்ணேன், அப்பதான் இவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், அதனால டூர் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப ட்ரெஸ் அதுக்காக எடுத்து வச்சிருந்தேன், இது என் பேக் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய் சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம போலீஸ்காருக்கு நல்லா தெரியும், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ மறைக்கிறீங்க, ஆனா கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சு என்ன பண்றேன் பாரு, வாழ்நாள் முழுக்க நீங்க வெளிவராத மாதிரி பண்றனா பாரு அப்படின்னு மிரட்டி இவங்க மூணு பேத்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போலாம்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிறாரு. அங்க போயிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், அந்த பையக்குள்ள என்ன இருந்தது ஒழுங்கா சொல்லிடு, இல்லனா அடிச்சு நான தோலை உரிச்சு கேட்டேனா வேற மாதிரி இருக்கும், பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி கேக்குறாரு. ஆனால இப்பவும் சார் எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது சார், அதுக்குள்ள துணிதான் சார் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போலீஸ்காரு, டேய் ஒரு பேகை தூக்கும் போதே தெரியும் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது, நீங்க தூக்குனது வெயிட் அதிகம், ஆனா நீ துணின்னு சொல்லி என்கிட்ட நாடகம் ஆடுற, அந்த பேகுக்குள்ள இருந்தது எங்கேயே சேஃப்டி எடுத்து வச்சுட்டு இப்ப என்ன டிராமா நடத்துறியாடா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரர் சொல்றாரு. இப்ப அவருக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு, நான் போயிட்டு வருவேன், அதுக்குள்ள உண்மையை நீங்களா ஒத்துக்கல அப்படின்னாக்கா பிரிச்சு மேஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா நம்ம அமைச்சர் விட்டதான் காமிக்கிறாங்க. அங்க ஐயர் ஆபீசர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் செக் பண்ணி பார்த்தா கார்ல அந்த மாதிரி கோல்டு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம அமைச்சர் ஆளுங்க நாங்க கண்ணால பார்த்தோம், அவன் அந்த பாலா அவங்க வைஃப் வீட்டுக்கு போனாங்க, அங்கேயும் நாங்க போய் பார்த்தோம், அந்த கோல்டு அங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அடியாளங்களும் சொல்லிடுறானுங்க. அங்க இருக்கிற ஐயர் ஆபீசரோ, நான் வேணா என் கஸ்டடியில் தான் எடுத்து வச்சிருக்கேன், வேணா அடிச்சு உண்மையை வர வைக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம அமைச்சரோ இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனோட ஆளை கூப்பிட்டு இன்னொரு 2 கிலோ தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி நானும் கொஞ்சம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் உங்களோட அரஸ்டுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இப்ப அவளை பழி வாங்கலாம் சொல்லி ஒரு ஸ்கெட்ச போடுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம போலீஸ் ஆபீசர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. நம்ம சிஐ அவரு வந்து விசாரிக்கும் போது அவர் கண் முழிச்சிருக்காரு அடிப்பட்டவர். அவர்கிட்ட அந்த பேக்கோட போட்டோ காமிச்சு இந்த பேக்குள்ள இருக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்னது எதுக்காக எடுத்துட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அவனு உண்மை தெரியாம இந்த மாதிரி அது அமைச்சரோட கோல்டு தான், அவரு தான் கடத்திட்டு இருக்காரு. ஸோ அவரோட அரஸ்டர் நாளைக்கு 11 மணிக்கு நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி ரைடுல வந்தா மாட்டிக்கும்னு சொல்லிட்டு தான் அவர் என் கையில கொடுத்து விட்டாரு. ஆனா வரும்போது தான் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு சொல்லி இவர் ஒரு பிளாஷ்பேக் ஓப்பன் பண்றாரு. இவர் கார்ல வரும்போது இவருக்கு உசுருக்கு உசுரா நேசிக்கிற ஒரு நண்பன் அதே இடத்துல இருக்காரு, போன் பண்ணி நீ அந்த கோல்டை எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு நீ எங்கேயாவது கண்காண இடத்துக்கு அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு கிளம்பி போயிடு, அமைச்சர் உன்னையே கொள்றதுக்கு பிளான் பண்ணிட்டான், அந்த நகையையும் நீ தான் கடத்திட்டு போன, இவ்வளவு நாளா அமைச்சர் கூடவே இருந்து கடத்தந்து நீ தான் சொல்லி உன் மேல பழிய போட்டு அவரு தப்பிக்கலாம் முயற்சி பண்றாரு, இதெல்லாம் அரசியலோட யுக்தி அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லும் போது இத்தனை வருஷம் என் அப்பாவா நான் நினைச்சேன், எனக்கே அவன் இப்படி துரோகம் பண்ணிட்டானா, இந்த நகைய என்ன பண்ணணும் நான் பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு துரத்தி அவனை 2 டைம் வெட்டவும் முயற்சி பண்ணாங்க. அவனுலயும் அடிச்சு போட்டுட்டு வரும்போதுதான் அந்த கார் முன்னாடி போய் விழுந்துட்டாரு நம்ம ஆளு பாலா. சோ அதையும் அவனுக்கு அடையாளங்க அப்பதான் நின்று பாத்துருப்பானுங்க. இதுதான் நடந்த விஷயத்தெல்லாம் போலீஸ்காரர்கிட்ட சொல்றாரு. அதே சமயம் போலீஸ்காரரும் டாக்டர் கிட்ட என் அனுமதி இல்லாம யாரும் எவன் வந்தாலும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ்கார்ட்டையும் சொல்லிட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷனுக்கு வந்தா நம்ம ஹீரோவை போட்டு ஐயர் ஆபீசர் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம சிஐ வந்து, ஏன் சார் அடிக்கிறீங்க, என்னோட கஸ்டடியில் இருக்கிற ஸ்டேஷன் இது, என் முன்னாடி அவனை அடிச்சு அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் பதில் சொல்லணும், நீங்க என்ன விட ஐயர் ஆபீசரா இருக்கலாம் ஆனா இதெல்லாம் பண்ணாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம சிஐ கிட்ட அந்த பேக் ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஏகப்பட்ட கோல்டு பிஸ்கெட் இருக்கு. ஸோ இப்பதான் நம்ம போலீஸ்காரரு அவனுக்கெல்லாம் கோல்டை கடத்துறவனுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டத்தை போடுறாரு. ஆனா நம்ம சிஐ நம்பல, நான் இதுக்கு முன்னாடி அந்த பேக்கை செக் பண்ணேன், அதுல எந்த ஒரு கோல்டுமே இல்லை, இப்ப எப்படி வந்திருக்கும், இல்ல அவனுக்கு எதோ தப்பு பண்ணல, இதுல வேற ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவன் நல்லவனா இவன் எவ்வளவு பெரிய அயோகம் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி அங்க இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இவன் 13 வயசுல ஒரு கொலையை பண்ணிட்டு 7 வருஷம் ஜெயில இருந்திருக்கான், அது தெரியுமா உனக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒரு திருட்டு பார்வை பாக்குறாரு பாருங்க. நம்ம போலீஸ்காரரே மறந்து போயிறாரு, இவனை நல்லவன் நினைச்சா இவன் இப்படிப்பட்டவனானு பயத்துல இருக்காரு. இப்ப நம்ம ஐயர் ஆபீசரும் அமைச்சருக்கு போன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே பிளான் கரெக்டா பண்ணியாச்சு, ஆனா இந்த சிஐ தான் கொஞ்சம் நம்ப மாட்டேறான், அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன், கமிஷனர் பாத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்த சமயமே கமிஷனர் போன் பண்ணி நம்ம சிஐ அந்த கோல்டு விஷயத்துல அரெஸ்ட் பண்ணத அவங்கள எந்த நடவடிக்கை எடுக்க கூடாது, எதுவா இருந்தாலும் நான் சொல்றபடிதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேஸ் சம்பந்தமான எல்லா
ஃபைலையும் ரிப்போர்ட்டாக போட்டு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரியும் ஆபங்க சொல்லிடுறாங்க. நம்ம கமிஷனர் இப்போ ஐயர் ஆஃபீஸர் உள்ள வராரு. இவனுங்க மூணு பேரும் அங்கே இருக்க சிஐ போலீஸ்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சார் இவனுக்கு தான் கோல்டு கடத்தணும்னு உண்மையை ஒத்துக்கிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஆளுக்கு ஒரே ஷாக்கிங், எதுக்கடா கடத்தினீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அமைச்சருக்காக தான் சார் நாங்கள் கடத்தணும், எத்தனை நாளைக்கு நாங்கள் இப்படியே இந்த டாக்ஸிலாம் ஓட்டிக்கிட்டு பணக்காரனாக வருது, அதனால தான் அமைச்சருக்கீழே வேலை பார்க்குறோம், அவர் தான் கடத்த சொன்னார், அதனால தான் நான் கடத்தினா அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டத்துக்கு போடுறான். அமைச்சரை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இவங்க நோக்கமே செயல்படுது, ஆனால் இப்போ இவனே அமைச்சருக்காக தான் கடத்தணும்னு உண்மையை ஒத்துக்கிட்டான். இவருக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. போலீஸ்காரரும் சார் ரிப்போர்ட் கேட்டார் கமிஷனரே, இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இரு இரு எது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப போயிட்டு நம்ம அமைச்சருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இப்போ அந்த ஃபோனை அவன்கிட்ட கூட சொல்லி கேட்கும்போது டேய் என்னடா விளாடுறியா பவர் தெரியாமா அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது அப்படிலாம் இல்லை சார், எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியும், அதை நீங்கள் செஞ்சுட்டா அந்த கோல்டு மேட்டரை நான் பார்த்துக்கிறேன், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா, அந்த 18 கிலோ கோல்டு நீங்கள் பாலாகிட்ட கொடுத்தீங்க இல்லையா அது இப்போ என் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் உனக்கு என்னடா வேணும்னு சொல்லி கேட்கும்போது இந்த கேஸுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, எங்களையும் விட்டுறணும், அந்த பாலா அடிபட்டார் இல்லையா அவங்களையும் விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு. சரி நகை எங்கே போய் சேர்க்கணுமா நான் சொல்கிறேன் அங்கே சேர்த்துரு, நீ சொல்கிற மாதிரி உன்னோட பிளானுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமைச்சரும் சொல்லிடுறாரு. இப்போ அந்த நகையை சேர்க்கணுன்றதுக்காக இவர் அங்கேருந்து கிளம்புறாரு. போலீஸ்கார் சிஐ இவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சார். நம்ம நல்ல போலீஸாக இருக்காரு. கட் பண்ணா நம்ம சிஐ கமிஷனர் பார்க்கறதுக்காக போயிருக்கார். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கிறாங்க, எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, அமைச்சர் தான் இதுக்கு காரணம் சொல்லி கமிஷனர்கிட்ட சொல்லும் போது அந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சொல்லி வாங்கி டெலிட் பண்றாங்க. அவ்வளவுதான், எவிடன்ஸ் காலியா போயிச்சு, ஹாஸ்பிட்டல் இருக்கிற எவிடன்ஸும் டெலிட் பண்ணியாச்சு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, நான் சொல்றபடி செய்ய, இதெல்லாம் நெருப்பு மாதிரி தொட்ட நமக்கு தான் சுடும், அதனால விட்டுட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவரு பேசிக்கிட்டு இருக்காங்க கமிஷனர். ஆனா நம்ம போலீஸ் ஆபீசரோ நேர்மையான ஆள் போல இப்ப நம்ம கமிஷனரே பார்த்து நீங்க என்னை விட ஐயர் ஆபீசரா இருக்கலாம், ஆனா ஏன் உசிரே போனாலும் அந்த பசங்களை நான் காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்போ அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க, தொடர்பா இப்போ பாலாவை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கமிஷனரும் போறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் யாரும் விடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ இது ஒரு பொலிட்டிக்கல் கொலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ட்ராமா நடத்தி அவங்கள கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. சேஃப்டியா இருக்கிறதுக்காக நாங்கள் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம் சொல்லி அவங்க கட்சிக்கார ஆளுகளே கூட வந்திருக்கானுங்க. இதனால டாக்டர் அலோவ் பண்ணிடுறாரு. ஆனா போய் பார்த்தா அவரு அங்கே இல்லை. காரணம் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவரை சேஃப்டியாக கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம ஹீரோவோட காதலி போன்ல இருந்து போன் கால் வருது. பேசுறது யாருன்னா நம்ம அமைச்சர். உன் ஆளு என்கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கா, நீ அந்த நகையை கொடுக்கல அப்படின்னாக்கா இவளோட கதையை நான் முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு நம்ம பாலாவும் எங்களுக்கு உதவி பண்ண போய் நீங்க மாட்டிக்காதீங்க, இவ்வளோ நாளும் அவனை நான் நம்பினேன், ஆனா இப்ப அவன் எனக்கே துரோகம் பண்ணிட்டான், என் தலையெழுத்து என்ன நடக்குமோ நடக்கட்டும், நீங்க அவன் சொல்ற மாதிரி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. அமைச்சரோட ஆளுங்க நம்ம ஹீரோ வர வழியில நின்றுட்டு இருப்பானுங்க. அவங்கிட்ட நம்ம பால ஃபேமிலியை ஒப்படைக்கணும், நகையை ஒப்படைக்கணும், இதுதான் அமைச்சர் போட்ட கண்டிஷனு. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு யாருக்கே ஃபோன் பண்ணிட்டு என்னவோ சொல்றாரு. அதே சமயம் கட் பண்ணா அமைச்சர் ஆளுங்க நிக்கிறாங்க. நம்ம பாலாவை அடிபட்டதோட அவனுக்கு ஈத்துட்டு போறானுங்க. அந்த கோல்டையும் அவனுக்கு கையில கொடுத்துட்டுறானுங்க. இப்ப பின்னாடி பார்த்தா நம்ம போலீஸ்காரர் வராரு. வா சீக்கிரம் போய் அவனை பிடிக்கலாம்னு சொல்லும் போது இல்ல இல்ல இப்ப அவன் பின்னாடி போறது வேஸ்ட், அவன் எங்க போனாலும் நம்ம அவனை கண்டுபிடிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. பார்த்தா நம்ம பாலாவோட வைஃப் இருந்தாங்க இல்லையா, அவங்க போனை லைவ் லொகேஷனை ஷேர் பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ அது மூலியமா ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க கட் பண்ணா நம்ம ரியாவை அரெஸ்ட் பண்ணி அவங்க கஸ்டடியில் வச்சிருக்காரு அமைச்சர். ஆனா நம்ம ரியாக்கு தைரியத்தை பார்த்தீங்களா, என்னங்க ஒரு படத்துல காமிக்கிற மாதிரி ஒரு கட்டி போடல ஒரு கொடுமை படத்துல ஹாய் அப்படி உட்கார வச்சிருக்கீங்களே, நான் ஓடிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உனக்கு ரொம்ப நக்கல் தாண்டி இருடி உன் கதையை முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைச்சரும் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு இப்ப அமைச்சர் ஆளுங்க பாலாவையும் அந்த கோல்டு பிஸ்கெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப பாலா கிட்ட சில சமயம் இப்படிதான் வாழ்க்கை நம்ம எதிர்பார்த்ததை விட மோசமான நிலைமைக்கு போய் தள்ளிடும், சூழ்நிலை அப்படி இருக்கும், அது மாதிரிதான் உன் நிலைமை மாறி போச்சு, ஒன்னும் தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோல்டு எல்லாம் எங்கடான்னு சொல்லி கேட்கும்போது அதை போய் பாக்கிறாரு. ஆனா அதுல ஒரு 2 கிலோ கோல்டு தான் இருக்கு, மீதி எல்லாம் இல்ல. எங்கடா சொல்லி கேட்கும்போது இல்லன்னா அவன் என்கிட்ட கொடுத்தான், நாங்க பிரிச்சு பார்த்தோம் கோல்டு இருந்தது, ஆனா அப்ப பின்னாடி போலீஸ் சத்தம் கேட்டது அதனால வந்துட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அட முட்டாளங்களாம் சொல்லிட்டு திரும்ப அமைச்சர் போனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. உன் புத்திய காமிச்சிட்ட பத்தியா, நான் என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நீ எது பண்ண வேணா 2 நிமிஷத்துல நானே வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோ லைவ் லொகேஷன்ல ட்ராக்கிங்ல இருக்காரு. இப்ப போலீஸ்காரோட இங்க வந்துட்டாரு. வந்தவனே நம்ம ஹீரோயின் அமைச்சரை பார்த்து அவன் ஒரு கொலை பண்ணான்னு சொன்னாங்க இல்லையா, அவன் எதுக்காக பண்ணானு உனக்கு தெரியுமையா, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க எனக்கு 13 வயசு இருக்கும்போது எனக்கு பாலம் சொல்லி கொடுத்த வாதியாரி என்கிட்ட தப்பா நடந்துக்கலாம்னு முயற்சி பண்ணாரு, பாலிய தொந்தரவு கொடுத்தாரு, அதனாலதான் அவனை குத்தி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனா அப்ப கூட எதுக்காக கொலை பண்ணன்ற விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்லல, அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அடிச்சாங்க துன்புறுத்துறாங்க பச்சை தண்ணி கூட கொடுக்கல, அப்ப கூட என் பேரையே சொல்லல, எதுக்கு தெரியுமா, என் பேரு வெளியே தெரியக்கூடாது, எனக்கு எந்த அவமானமும் நடத்தக்கூடாதுன்னு பண்ணான்.
அப்பவே அவன் அப்படி பண்ணானாக்கா இப்ப இந்த வயசுக்கு அவன் எப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஆள் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபைட் பண்றாரு. அதே சமயம் நம்ம போலீஸ்காரரும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே வந்து நம்ம அமைச்சரை பார்த்து நான் கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் தான் சொன்னல சார் 18 கிலோ தங்கத்தை கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டிருக்காரு. என்ன பிளான்னா நம்ம ஹீரோவை மாட்டி விடுறதுக்காக 2 கிலோ தங்கம் கொடுத்தாரு இல்லையா, அது இவங்க பேக்ல எடுத்துருக்கோம். அந்த தங்கத்தை தான் இப்ப இங்க வச்சிருக்காரு நம்ம அமைச்சர்கிட்ட. மீதி இருக்கிற ஒரு 8 கிலோ நம்ம கமிஷனர் அவங்க வீட்லயும் நம்ம போலீஸ்காரர் பேசிட்டு இருக்கும் போது வச்சுட்டு போயிருப்பாரு கமிஷனர் வீட்டுல. மீதி இருக்கிற 10 கிலோ தங்கத்தை அமைச்சர் வீட்லயே நம்ம ஹீரோ கொண்டு போய் வச்சிருப்பாரு. அது எப்படி வச்சிருப்பாருன்னு சொல்லி நம்ம அமைச்சர்கிட்ட யோசிக்கிறான்னு சொல்லி கேட்கும் போது நம்ம பாலாக்கு ஒருத்தர் நெருங்கின தோழர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தி டெலிவரி பாய் மாதிரி போய் அந்த நகையை கொடுத்துருப்பாங்க. சோ அவர் தான் உள்ள எடுத்துட்டு போய் வச்சிருப்பாங்க. இப்ப நாளைக்கு ரைட்ல மாட்டிக்கு வர அதுக்காக எல்லா பிளானும் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த கேங்ல நம்ம அமைச்சர் கமிஷனர் எல்லாருமே உள்ள போயிட்டாங்க. இது நியூஸ்ல ரொம்ப பிரபலமா போகுது. நம்ம ஹீரோயின் அவங்க தான் வாசிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆளுங்களை உனக்கு மட்டும் எப்படிமா எல்லா நியூஸும் கச்சிதமா பர்ஃபெக்டா பொருந்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது என் கூட ஒரு கிரிமினல் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அப்படியே மாசா கெத்தா நடந்து வர்றதை காமிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போங்க. வேற ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.